எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவமானப்பட்டு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறது தான். அவமானங்கள் வரும், எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும், எல்லாத்தையுமே மீறி வெற்றி கண்டா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். அப்படி நம்ம வந்து அவமானப்பட்டுட்டோம், அப்படி செஞ்சிட்டோன்ட்டு விலகி போயிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. மனசு வந்து சோர்ந்து போயிடும், உடலும் சோர்ந்து போயிடும். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவமானப்பட்ட வந்து முன்னால் வந்து ஜெயிச்சு நிற்கணும் அப்படின்னு வந்து நிற்கணும். அப்படி தான் வந்து நடிகர் சூரி வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நிறைய பேர் கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து காமெடி நடிகராக வந்தார். விஜய், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் இப்படி எல்லா படத்துலையும் வந்து காமெடியாக நடித்து வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இயக்கம் வெற்றிமாற இயக்கத்தில் விடுதலை அப்படிங்கிற படத்தில் வந்து ஹீரோவாக வந்து அறிமுகமாறாரு. அவர் என்ன சொல்கிறார், நிறைய இடத்துல நான் அவமானப்பட்டிருக்கேன், நான் வந்து பார்த்திங்கன்னா அவமானப்பட்டுட்டேன், ஆனால் வந்து கண்டிப்பாக நான் அவங்க முன்னால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து ஒரு ஃப்ளாட்டு முன்னால் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ என்னை வந்து கெட்ட வார்த்தையில் வந்து திட்டினாங்க. அந்த ஃப்ளாட்டு விலைக்கு வருது அப்படி சொன்ன உடனே அதை வந்து நான் வாங்கி இப்போ ஆஃபீஸாக மாற்றிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாரி கிராமத்துலேயும் நான் வந்து ஒரு ஃப்ளாட்டு வாங்கிருக்கேன். இப்படி அவமானப்படுத்துல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி சொந்தமாக வீடு எல்லாமே வாங்கி வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன். நிறைய அவமானங்களாக இருந்தால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோர்ந்து போகாமல் என்றைக்குமே உழைச்சா வந்து நம்ம வந்து என்றைக்குமே முன்னேற முடியும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரியும். அதனால் உழைக்கணும், கண்டிப்பாக முன்னேறவும். வாழ்க்கையில் எவ்வளவோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக உழைச்சி முன்னேறலாம். கண்டிப்பாக முளைச்சி முன்னேறும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு இவர் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவரை பாராட்டியிருக்காங்க. என்ன வந்து பெரிய இடத்துக்கு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளவோ வந்து கிடைக்கும், அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹீரோ வந்திருக்காரு. எல்லாருமே வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.